கிறிஸ்துவுக்குள் பிரியமான தம்பி தங்கச்சி, இந்த ஆண்டு விபிஎஸ்ல உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அதிலும் விசேஷமாக விபிஎஸ் பெங்களூர் மற்றும் ஸ்கிரிப்சர் யூனியன் இணைந்து இந்த ஆண்டில் ஒரு அழகான கருப்பொருளை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறோம். இந்த ஆண்டு மிக விசேஷமான ஒரு ஆண்டு. கடந்த ஆண்டிலே நாம் தனித்திருந்திருக்கிறோம். இந்த ஆண்டு யோசுவா புஸ்தகத்தினுடைய முதல் அதிகாரத்தினுடைய 9 வசனத்திலிருந்து ஒரு கருப்பொருளை அறிமுகப்படுத்த விரும்புகிறோம். ஒருபோதும் தனிமையில் இல்லை. நீங்கள் தனிமையாக இருந்திருக்கக்கூடும், தனிமையாக உணர்ந்திருக்கக்கூடும். நிச்சயமாக இந்த ஆண்டு விபிஎஸ் ஒரு ஆழமான அழகான கருப்பொருளை உங்களுக்கு வழங்குகிறது. ஆண்டவர் நம்மோடு கூட எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்க விரும்புகிற ஆண்டவர். நீ ஒருபோதும் தனித்து செல்வதை அவர் விரும்பவில்லை. நீ தனியாக உணரவும் வேண்டாம். ஒருவேளை உன்னுடைய குடும்பத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீ தனிமையாக உணரக்கூடிய தருணங்கள் வரும் என்றால் ஆண்டவர் இந்த வாக்கின் மூலமாக நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். யோசுவா என்ற ஒரு நபரை குறித்து இந்த ஆண்டிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தனிமையை விரும்புகிற இந்த உலகம், அதற்கு மத்தியிலே தனிமையாய் இருக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் பிறக்கும் பொழுது அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. உங்கள் அனைவருக்கும் அறிந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று பொருள் இல்லையா? அப்படி என்றால் ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்திலே வாழ விரும்புகிறார். உங்களுடைய சிறு இருதயத்திலே இருக்க விரும்புகிறார். உங்களுடைய வீட்டிலே அவர் வசிக்க விரும்புகிறார். நீ போகும் இடமெல்லாம், நீ படிக்கிற சூழ்நிலைகளிலே, எல்லா காலகட்டங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்க விரும்புகிறார். இந்த கருப்பொருளை இந்த ஆண்டிலே நாம் விபிஎஸ் மூலமாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆனால் மிக முக்கியமான ஒன்று, இந்த கருப்பொருளின் அடிப்படையிலே அநேக புதிய கருத்துக்களும் ஒரு வித்தியாசமான பாடங்களும், அது மட்டுமல்ல உற்சாகமான விளையாட்டுகளும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நிறைய அண்ணன்மார் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விடுமுறை வேதாகம் பள்ளி பெங்களூர் மற்றும் வேதாகம் ஐக்கிய சங்கம் இவைகளின் வழியாக உங்களை சந்திப்பதிலே உங்களை வாழ்த்துகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முயற்சி உங்களை இன்னும் ஆண்டவருக்குள்ளாக வளர, ஆண்டவருக்குள்ளாக அண்டி சேர இந்த ஆண்டு விடுமுறை வேதாகம் பள்ளி உங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். நன்றி. ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? இந்த ஆண்டு விடுமுறை வேதாகம பள்ளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஆண்டு நம்ம நிறைய காரியங்களை இந்த ஆன்லைன் விபிஎஸ்ல நம்ம கற்றுக்கொண்டோம் இல்லையா? அதே போல இந்த ஆண்டும் நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். என்னெல்லாம் தெரியுமா? பாடல் மூலமாக, வசனத்தின் மூலமா, வேத சம்பவத்தின் மூலமா, அதுக்கப்புறம் குறுநாடகத்தின் மூலமா, இதன் மூலமா நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இதை குறித்து உங்களுக்கு நிறைய அன்னமார்கள் வந்து நிறைய காரியங்களை சொல்லி கொடுக்க போறாங்க. இப்போ நம்ம ஜெபித்து ஆரம்பிக்கலாமா? அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த வருடம் விபிஎஸ்ற்கு நாங்கள் கடந்து வருவதற்கு நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருட விபிஎஸ்ஸில் நாங்கள் கற்றுக்கொள்கிறதான பாடல்கள், கேட்கக்கூடியதான ஒவ்வொரு சம்பவங்கள், கற்றுக்கொள்ளும் மனப்பாட வசனங்கள் எல்லாம் எங்களுடைய மனதில் தெளிவாக புதியவும், முதல் நாளிலிருந்து நிறைவு நாள் வரையிலும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எந்த நாளும் தவறாமல் ஒவ்வொரு நாளும் நாங்கள் விபிஎஸ்ஸில் கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் தரும்படியாக, உற்சாகத்தை தரும்படியாக எங்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஹாய் சில்ட்ரன், இன்னைக்கு நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். அந்த ஆக்டிவிட்டியோட காரியங்களை நாங்கள் இங்கே வச்சுருக்கிறோம். ஒரு பேப்பர், ஒரு பெண் வச்சுருக்கிறோம். நீங்களும் அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பேப்பர் பெண் எடுத்து வச்சுக்கலாம், சரிங்களா? அண்ணா, நான் ஒரு பேப்பர் பெண் வச்சுருக்கிறேன், நீங்களும் ஒரு பேப்பரை பெண்ணை சீக்கிரமாக போய் எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா? ஓகே, சூப்பர், சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துருங்க. உங்கள் கூட வச்சுக்கோங்க. நாங்கள் என்ன இங்கே வரைய போகிறோமோ அதே போல் நீங்கள் அந்த படத்தை வரையலாம். உங்களுக்கு விருப்பமான படங்களை வரையலாம், ஓகேங்களா?
ஓகே இப்போ நான் வரைஞ்சி முடிச்சிட்டேன் நீங்களும் வரைஞ்சி முடிச்சிட்டீங்களா ஓகே சூப்பர் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு படத்தை நம்ம மத்தியில் இருக்கிற அன்னவர்த்தர் வந்து வரைய போகிறாரு அதே போல் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பக்கத்தில் யாரா இருந்தாங்கனாக்கா அந்த படத்தை வரைய சொல்லலாம் அந்த படம் இந்த படத்தோடு வந்து இணைஞ்சிருக்கணும் தனியாக வரையக்கூடாது ஓகேவா ஓகே இந்தாங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்தை வரைஞ்சிருக்காங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இந்த படமும் இணைஞ்சிருக்கு தனிமையாக இல்லை சார் சாரி தனியாக இல்லை சரிங்களா அதே போல் நீங்களும் வந்து இணைஞ்சு வரையணும் தனியாக வரையக்கூடாது ஓகே அதே போல் இன்னொருத்தர் யாருனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாங்கனாக்கா இன்னொரு படத்தை விட அந்த இன்னொரு படத்தை அந்த படத்தோடு வரையலாம் சேர்த்து சரிங்களா ஓகே நாங்கள் வரைஞ்சிருக்கிற இந்த மூன்று படங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாங்கள் மூன்று பேரும் வேறு வேறு ஆள் தான் ஆனால் அதில் நாங்கள் கனெக்ட் ஆகலை யாரும் டச் பண்ணல ஆனால் நாங்கள் வரைஞ்சிருக்கிற படம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கு ஓகே இது போல் இந்த உலகம் நம்மளை தனிமையாக இருக்க சொல்லுது ஆனாலும் நம்ம தனிமையாக இருந்தாலும் ஏசு சாமி நம்ம கூட இருக்கிறார் நாம் ஒருபோதும் தனிமையில் இல்லை யார் இவர் ரொம்ப நேரம் இந்த தேசத்தையே பார்த்துட்டு இருக்காரு ஐயா இன்னைக்கு யாரு உங்க பேர் என்ன நான் யோசுவா என் தகப்பனார் பெயர் நூன் ஊ பிள்ளைங்களா இவர் பேர் யோசுவா சரி இன்னும் நிறைய காரியங்களை இவர் குறித்து கேட்கலாம் ஐயா நீங்க ரொம்ப நேரம் இதே பார்த்துக்கிட்டு ஒரு கலக்கத்தோட ஒரு பதட்டத்தோட பயத்தோட இருக்கிறீங்க என்ன காரணம் ஆண்டவர் இந்த தேசத்தை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்காரு நாங்க வேறொரு தேசத்துல அடிமைகளா இருந்தோம் 40 வருஷம் எங்களுடைய தலைவர் எங்களை வழி நடத்திட்டு வந்தாரு அவர் இப்போ மறிச்சதுனால அந்த பொறுப்பு எனக்கு வந்திருக்கு இந்த ஜனங்களை ஆண்டவர் வாக்கு பண்ணின தேசத்துக்குள்ள வழி நடத்த போகிற அந்த காரியத்தை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு அது மட்டும் இல்ல நான் தனிமையை உணர்றதுனால பயமும் கலக்கமும் எனக்குள்ள அதிகமா இருக்கு யோசுவா சொன்னார் பாருங்களேன் அவரு பயமும் கலக்கமும் அவருக்குள்ள இருக்குது எப்படி இந்த மக்கள் எல்லாம் வழிநடத்திட்டு போக போறாருன்னு தெரியல அது குறிச்சுதான் நம்ம 7 நாள் பார்க்க போறோம் பார்க்கலாமா நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை பலங்கொண்டு திடமனதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோடே இருக்கிறேன் இனி எனக்கு கலக்கம் இல்லை பயம் இல்லை ஏன்னா என் ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கார் என் கூட இருப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கார் இனி எந்த தடைகள் வந்தாலும் எந்த ஆபத்து எதிர்த்திருந்தாலும் அதை நான் எதிர்கொள்ள ஆயத்தமா இருக்க முதலாவது நாள் கூறிய வசனத்தை நம்ம கற்றுக்கொள்ள போறோம் பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனம் அன்பு தம்பி தங்கச்சி
இந்த உலகத்தில் நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் நம்மளை பலப்படுத்துறதுக்கும் நிறைய பொருட்கள் இருக்கு. இப்போ உங்கள் முன்னாடி ஒரு சில பொருட்கள்லாம் நான் வச்சிருக்கிறேன். காம்ப்ளான், பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டாம், இதெல்லாம் ஹாட் ட்ரிங்க்ஸ். இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய சரீரம் பலப்படலாம் அப்படின்னு உலகத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் பருப்பு வகைகள், கீரை வகைகள், தானியங்கள், கோதுமை, இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்முடைய சரீரம் ஆரோக்கியம் அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் காலையிலேயே நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது, இந்த மாதிரி காய்கறிகளை நம்ம சாப்பிடும்போது அது நம்ம வயிற்றுக்கு நல்லது, நம்முடைய சரீரத்துக்கு நல்லது, நம்முடைய மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், ஜாகிங் போகணும், பேட்மிண்டன், வாலிபால், ஃபுட்பால், இது போல் கேம்ஸ் எல்லாம் நம்ம விளையாடும் போது நம்மளுடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளுடைய மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு சிலர் இது போல் நல்லா மியூசிக்கெல்லாம் கேட்கும்போது நம்ம மைண்டுக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யோசுவா கலக்கத்தோடு இருந்தப்ப அவருடைய மனசையும் அவருடைய இருதயத்தையும் திடப்படுத்தினது, பலப்படுத்தினது என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் சாப்பிட்டதுனால ஒருவேளை அவர் திடப்பட்டிருப்பாரா பலப்பட்டிருப்பாரா? நிச்சயமாக கிடையாது. இது எல்லாமே ஒருவேளை நம்முடைய சரீரத்தை பலப்படுத்தலாம், ஆனால் நம்முடைய மனசு யோசுவாவை பலப்படுத்தினது ஒன்றே ஒன்று தான், அது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால யோசுவாவை பலப்படுத்தினார். அதுதான் இந்த நாளுக்குரிய வசனம், பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், எங்கெல்லாம் போறையோ அங்கெல்லாம் உன் கூட வந்து உன்னை வழி நடத்துவார். அன்பு தம்பி தங்கச்சி, உன்னுடைய மனசும் உறுதியாக இருக்கு, பலமுள்ளதாக இருக்கு, அப்படின்னா இந்த ஆண்டவர் உன் கூட இருக்கிறார் அப்படின்றத நீ விசுவாசிக்கணும், இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நீ நம்பணும். அப்போ இந்த ஆண்டவர் உன் கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன் கூட வந்து உன்னை பலப்படுத்தி உன்னை திடப்படுத்துவார். கடைசியாக இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஸ்கிரீனில் இந்த வசனம் உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யோசுவா 1:9. ஹலோ தம்பி தங்கச்சி, இந்த யோசுவா மாதிரி நீ கூட ஏதாவது தனிமையில் இருக்கிற மாதிரி உணர்றியா? உள்ளத்தில் ஏதாவது பயம், கலக்கம், உன் எதிர்காலத்து குறித்து இருக்கிற சவால்கள் குறித்து இருக்கிற ஒருவேளை பயத்தோடு கூட இருக்கியா? பாரு, கடவுள் ஆண்டவரில் இந்த யோசுவாவை குறித்து சொன்னார்ல, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொன்னார். தம்பி தங்கச்சி, நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை. இதை வச்சு தான் இந்த நாளில் ஒரு பாட்டு நம்ம கற்றுக்க போகிறோம். கற்றுக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கர்த்தர் என்றும் இருக்கின்றார். பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கர்த்தர் என்றும் இருக்கின்றார். Yeah.
கலங்கொண்டு திட மனதாகிரு. திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு. கர்த்தர் என்றும் இருக்கின்றார், பலன் கொண்டு திட மனதாகிரு. திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு. கர்த்தர் என்றும் இருக்கின்றார். Never alone, I'm never alone. தேவன் என்னோடு, தனிமையில் நான் இல்லையே. இயேசு என்னோடு. Never alone, I'm never alone. தேவன் என்னோடு, தனிமையில் நான் இல்லையே. இயேசு என்னோடு. தம்பி தங்கச்சி, இந்த பாட்டு நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஹம்லாம் பண்ணீங்க. சரி, இந்த பாட்டுடைய வார்த்தை எங்கே இருந்துச்சு? ஆமாம், இல்லை முதல்ல பார்த்தோம், இது கடவுள் ஆண்டவர் யோசுவா கூட பேசின, அந்த சத்தத்தின் மூலம் பேசினது வார்த்தை தான். ஆமாம், யோசுவா 1:9. ஆமாம், மனப்பாட வசனம் இது தானே. சரி, இந்த பாட்டுக்குரிய செய்கை நம்ம கற்றுக்கலாமா? ரெடியாக இருக்கீங்களா? பரவாயில்ல, நிறைய பேர் எழுந்து நின்றுட்டீங்க. சூப்பர், வெரி குட். சரி, இந்த பாட்டுக்குரிய ஆக்ஷன் நான் பண்ணுறேன், என்னோட கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுறீங்களா? சூப்பர். ஓகே, பலன் கொண்டு திட மனதாக இரு, திகையாதே கலங்காதே, போகும் இடம் எல்லாம் உன்னோடு, கத்த இருக்கிறார். ஓகே, ஈஸியாக இருக்கா? அப்புறம் நெவர் அலோன், நெவர் அலோன், தேவன் என்னோடு. நெவர் அலோன், நெவர் அலோன், தேவன் என்னோடு. தனிமையில் நான் இல்லையே. வெரி குட். எஸ், ஏசு என்னோடு. நெவர் அலோன், நெவர் அலோன், தேவன் என்னோடு. தனிமையில் நான் இல்லையே, ஏசு என்னோடு. சூப்பர், ஈஸியாக இருக்குல்ல? ஓகே, இதே தான் நம்ம பாடலாமா? நம்ம சேர்ந்து பாடலாமா? அண்ணாலாம் ரொம்ப அழகாக பண்ணாங்கள்ல, அவங்க கூட சேர்ந்து நீங்களும் எழுந்து நின்று ரொம்ப அழகாக பண்ண போகிறோம். இந்த வாக்குத்த வசனம் உனக்கு தானே, சேர்ந்து பாடலாமா? ரெடி, ரெடி, ஸ்டடி, ஸ்டாண்ட், குட். திட மனதாகிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு. கர்த்தர் என்றும் இருக்கின்றார், பலன் கொண்டு திட மனதாகிரு. திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு. கர்த்தர் என்றும் இருக்கின்றார். திட மனதாகிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு. கர்த்தர் என்றும் இருக்கின்றார், பலன் கொண்டு திட மனதாகிரு. திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு. கர்த்தர் என்றும் இருக்கின்றார். Never alone, I'm never alone. தேவன் என்னோடு, தனி
இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கற்றுக் கொடுக்க போறேன். சரி, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? கட்டாயமான. ஓகே, வெரி குட். பிள்ளைங்களா, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச நிறைய பொருள்கள் இங்க வச்சிருக்கோம், ரைட்? உங்களில் நிறைய பேருக்கு ஆரஞ்சு பழம் பிடிக்கும், கிட்காட் பிடிக்கும் நம்புறேன். அப்புறம் பர்க் மன்ச் இருக்குது, பர்க் இருக்குது, தெர் ஆர் சோ மெனி வெரைட்டிஸ், ஈவன் மொபைல்ஸ் கூட இங்கே இருக்குது. ஆனால் ரமேஷ்ண்ணே, உங்களுக்கு இதில் என்ன பிடிக்கும்ண்ணே? ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து கிட்காட்ண்ணே. அப்படிங்களா? சரி, இந்த கிட்காட் உங்களுக்கு வேணுமா? ஆனால் கட்டாயம் வேணும். நான் உங்களுக்கு தரணும்னா ஒரு சின்ன கண்டிஷன். சரி, நான் உங்கள் கண்ணை கட்டிடுவேன். சரி, சரிங்களா? கண்ணை கட்டினதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிறவங்க யாராவது இதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யலாம். சரிங்க. ஆனால் எப்படின்னா, உங்கள் கண்ணை கட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லுவாங்க, அவங்க சத்தத்தை மாத்திரம் கேட்கணும், கரெக்டாக இந்த கிட்காட்டை எடுக்கணும். சரிங்க. பிள்ளைங்களா, கவனிச்சுக்கிட்டீங்களா? இது ஒரு சின்ன கேம், ஆனால் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம், ரைட்டா? இவங்களை கண்ணை கட்டுறதுக்கு நம்ம கூட இருக்கிற கார்த்திகேயன் அண்ணன்னா கூப்பிட போகிறேன். அவங்க வந்து இவங்க கண்ணை கட்டி ஹெல்ப் பண்ண போகிறாங்க. உதவி செய்ய போறாங்க. மேலே தூக்கு, ரைட்டில் போ, லெஃப்டில் போ, கீழே வா அப்படின்னு சொல்லி அவங்க டைரக்ஷன் கொடுப்பாங்க, சரிங்களா? சரிங்க. நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு விருப்பமான கிட்காட்டை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிட்காட் சொந்தம். ஓகே. தப்பாக எடுத்தீங்கன்னா இந்த கிட்காட் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே. ஓகே பிள்ளைங்களா, வெரி குட். சரி, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கரெக்டாக அதை உங்களுக்கு எடுக்கிறதுக்கு உதவி செய்ய போகிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு அவங்க பேர்லாம் கூட தெரியாது, சரிங்களா? அவங்க சத்தத்தை மட்டும் நான் கேட்க போகிறோம், ரைட்? ஓகே, ரெடி, 1, 2, 3. ரமேஷ்ண்ணே, அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டு பேசுறது கேக்குதா? ஆனா கேக்கலண்ணே. கேக்கலையா? கேக்கல. ஓ, காதெல்லாம் மூடிட்டாங்கல்ல. ஆமா. சரி சரி சரி, நான் கொஞ்சம் காதை கரெக்டா தூக்கி விடுறேன். ரைட், இப்ப இன்னொரு தடவை உங்க ஃப்ரெண்ட் கொஞ்சம் சத்தமா கூப்பிட சொல்லுமா? சரிண்ணே. சரி, ரெண்டு ஃப்ரெண்ட கூப்பிட சொல்லுமா? மூணு ஃப்ரெண்டு கூப்பிடலாமா? ரெண்டு ஃப்ரெண்டு கூப்பிடலாமா? ரெண்டு பேர் கூப்பிடலாம். ரெண்டு பேர் கூப்பிட்டான், உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லையே? இல்லண்ணே. ஓகே, ரெண்டு ஃப்ரெண்ட் கூப்பிடுங்க. அருமையான தம்பி தங்கச்சி, இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கிட்காட் சொன்னாங்கல்ல, உங்களுக்கு கூட நிறைய பேருக்கு பிடிக்கும் நம்புறேன், கரெக்ட்? அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. பல சத்தங்களுக்கு மத்தியில அவங்க ஃப்ரெண்டோடைய சத்தத்தை ரமேஷ் அண்ணே உற்று கவனிச்சாங்க, அப்படித்தானே? அவங்க சத்தம் இல்லைன்னா அவங்களால எடுத்துருக்க முடியுமா? முடியாது. அவங்க கொடுத்த உதவி இல்லைன்னா அவங்களுக்கு இதை எடுத்திருப்பீங்களா? எடுத்துருக்க முடியாது. எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி தான் யோசுவா கடவுளுடைய சத்தத்தை கேட்டா. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த உலகத்தில் நிறைய சத்தங்களை நீ கேட்கலாம், இவ்வளோ சத்தங்களுக்கு மத்தியில் ஆண்டவருடைய சத்தத்தை நீ உற்று கவனிச்சேன்னா உனக்கு கிடைக்க வேண்டிய பொருளை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். God bless you. Thank you, man. அருமையான தம்பி தங்கச்சி, இந்த முதல் நாள் விடுமுறை வேதாம் பள்ளியில உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம். நிச்சயமா நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கு
நம்ம ஒரு மனிதரை குறித்து படிச்சு கொண்டே வருகிறோம். அவருடைய பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அவருடைய தகப்பனார் பெயர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் எங்க இருந்து வந்தார் எல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க சத்தமா. ஆனா அவருடைய மனசுல ரொம்ப வருஷமா இருந்த ஒரு கனவை குறித்து நான் அவரோட கூட பேச போறேன். உங்களுக்கு எல்லாம் கனவு வந்திருக்குதா? கண்டிப்பா கனவு வந்திருக்கும் இல்லையா? சில பேருக்கு எதிர்காலத்தை குறித்து கனவு இருக்கலாம், சில பேருக்கு வருங்காலத்துல இப்படி இருக்க போகிறேன் இப்படி எல்லாம் நமக்கு பல கனவுகள் இருக்கும் கண்டிப்பா உண்மைதான். ஆனால் இந்த மனிதருக்கு அவரோட பேர் என்ன? யோசுவா. அந்த யோசுவா மனிதருக்கு அவர் கடவுளுடைய மனுஷன். அவருக்கு ரொம்ப நீண்ட நாளா ஒரு கனவு இருந்துச்சு. என்ன கனவு தெரியுமா? ஒரு முக்கியமான தேசத்துக்கு போய் பார்க்க போறோம். அந்த தேசம் என்னுடைய கைகளில் கொடுக்கப்பட போகுது. எங்களுடைய எல்லா மக்களுக்கும் அந்த தேசம் சொந்த தேசமா மாறப்போகுதுன்னு சொல்லி அவர் கனவு கண்டார். உங்களை எத்தனை பேருக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்குது? உங்களை எத்தனை பேருக்கு அமெரிக்காவை தேசத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்குதா? அப்படியெல்லாம் ட்ரீம் வச்சிருக்கிறோம்ல. அதே மாதிரி யோசுவாவுக்கு ரொம்ப நாளா இருந்த கனவு நிஜமாவே நடக்க போற கடைசி செகண்ட்ஸ் வந்துருச்சு. அப்படின்னா எப்படி இருக்கும் அவரு உள்ள மனசுல திக்கு நடிச்சு கிடுச்சு. அப்போ அவருக்கு ரொம்ப சவால்கள் இருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் அவரை சுத்தி இருந்தது. ஆனா அது முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? அவரோடு கூட இவ்வளவு நாள் வந்து கொண்டிருந்த மோசே அப்படிங்கிற அவருக்கு மூத்த ஒரு தலைவர் அவரை விட்டு கடந்து போயிட்டாரு, மறிச்சு போயிட்டாரு. ஒரு குடும்பத்துல யாராவது இறந்துட்டாங்கன்னா நமக்கு எவ்வளவு கலக்கமா இருக்கும் இல்லைங்களா? அதே போல யோசுவா ரொம்ப கலங்கினார், மனசு அப்படியே உடஞ்சு போயிட்டாரு. நான் எப்படி இந்த மக்களை நடத்தி கொண்டு போக போறேன்? எனக்கு இவ்வளவு நாள் இந்த மோசே எனக்கு தலைவரா இருந்தாரு, இனிமே எனக்கு யாரும் தலைவரா இருக்க முடியாது என்று சொல்லி எல்லாம் ரொம்ப கலங்கினார். அருமையான தம்பி தங்கச்சி, சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு யாருமே உதவி செய்ய முடியாத சில சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். உங்களுக்கு அப்படி ஏதாவது வந்திருக்குதா? எனக்கெல்லாம் கூட வந்திருக்குது. அப்படி யாருமே உதவி செய்ய முடியாத சூழ்நிலை வந்துட்டா நம்ம என்ன செய்வோம்? சில நேரத்துல சோர்ந்து போய் மனசு உடஞ்சு அப்படியே கவலையோட உட்கார்ந்துருப்போம்ல. அந்த யோசுவா தேவனுடைய மனுஷன் கூட அன்னைக்கு அப்படிதான் உட்கார்ந்துருந்தாரு. அந்த தேசத்தை அப்படியே பார்த்து கொண்டே இருந்தாரு. இந்த தேசத்துக்கு நான் போவேனா இல்ல நான் இப்படியே திரும்பி போயிருவேனா அப்படின்லாம் கூட யோசிச்சிருக்கலாம். ஆனா அந்த தேசத்தை குறித்து பைபிள்ல நம்முடைய வேத புஸ்தகத்துல ரொம்ப அழகான சில விஷயங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்ட போறேன். முதல்ல என் கைகள்ல ஒரு பழம் காட்ட போறேன். இது என்ன பழம் உங்களுக்கு தெரியுதா? திராட்சை பழம் இல்லையா? இது உண்மையான ஒரு திராட்சை இல்ல, ஒரு ஆர்டிபிஷியலா செய்யப்பட்ட ஒரு திராட்சை. ஒருவேளை இந்த திராட்சை பழம் நம்ம எல்லாம் சில பேருக்கு பிடிக்கும். அந்த தேசத்தை குறித்து பைபிள்ல வாசிக்கிறோம். அந்த தேசம் பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு செழிப்பான தேசம் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த தேசத்துல விளையாத பழங்கள் இல்ல, காய்கறிகள் இல்ல, விலை உயர்ந்த வஸ்துக்கள் அந்த தேசத்துல வளர்ந்து கொண்டிருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த தேசத்துல ஸ்ட்ராபெரிஸ் கூட வளர்ந்துருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்குமா? கண்டிப்பா சில பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் சாப்பிட்டுட்டு ஐயோ புளிக்குதேன்னு கூட சொல்லுவோம்ல. ரைட், இன்னொரு பழம் அந்த தேசத்துல வளர்ந்து கொண்டிருந்துச்சு, அதுவும் ஆப்பிள். இது கூட உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சில பேருக்கு. இப்படி பல கனிகள் நிறைந்த ஒரு தேசம். அந்த தேசத்துல விளையாத தானியங்கள் கிடையாது. அந்த தேசத்துல ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு வளர்ச்சியான ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்துச்சு. அந்த நதி வற்றாத ஒரு நதி. அப்படிப்பட்ட ஒரு அருமையான தேசத்தை இந்த யோசுவா கர்த்தருடைய மனுஷன் எப்படியாயிரம் நான் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக எங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். ஆனா அவருக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எப்படி நான் தனியா செய்ய போறேன்? எனக்கு யாருமே உதவிக்கு இல்லையே, என் கூட இருந்தவங்க எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்களே, இவ்வளவு நாள் தலைவரா இருந்தவர் என்னை விட்டு போயிட்டாரு, எனக்கு உதவி செய்வதற்கு கூட யாரும் இல்லையே என்று சொல்லி யோசுவா கர்த்தருடைய கடவுளின் மனுஷன் யோசித்து கொண்டிருந்தார். அருமையான தம்பி தங்கச்சி, நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். நம்ம உலகத்துல யாரு நம்ம கூட இல்லாட்டாலும் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதைத்தான் இந்த வருஷம் நம்ம விபிஎஸ்ல படிச்சுக்கிட்டு வரோம் இல்லைங்களா? இந்த வருஷத்தினுடைய கருப்பொருள் என்ன? ஒருபோதும் தனிமையில் இல்லை. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இப்போ யோசுவா தனிமையில் இருந்திருப்பாரா? ஒருவேளை அவருடைய மனசுல தனிமைங்கிற உணர்வு வந்திருக்கலாம். ஐயோ என் கூட யாருமே இல்லையே என்று சொல்லி ஒரு உணர்வு வந்திருக்கலாம். பயம் வந்திருக்கலாம், திகச்சிருக்கலாம், சில சமயத்துல கண்ணீர் கூட விட்டு இருந்திருப்பார். அப்படித்தான் நான் யோசிச்சு பாக்குறேன். ஆனா ஒன்னே ஒண்ணு, அவர் கூட ஏசு சுவாமி ஆண்டவர் அவருடைய உள்ளத்தோடு கூட இருந்தார். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற தம்பி தங்கச்சி, நீ என்ன சூழ்நிலையில் இருக்கிறியோ எனக்கு தெரியாது, ஆனா உனக்கு ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை. யோசுவா கூட ஆண்டவர் இருந்தது மாதிரி நீங்க உன் பக்கத்துல உன்னுடைய உள்ளத்துல உன்னோடு கூட ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது?
நல்லா யோசிப்பாரு. நம்ம ஒரு கேம் விளாண்டோம் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அந்த கேம்ல அந்த அண்ணனுக்கு வெளியிருந்து வரக்கூடிய நிறைய உதவி சத்தங்களுக்கு மத்தியில ஒரு சத்தத்தை அவர் கரெக்டா கண்டுபிடிச்சார் இல்லையா. அதே போல இன்றைக்கு ஆண்டவர் யோசுவா கூட ஒரு சத்தத்தை கொடுத்தார். யோசுவா இந்த சத்தத்தை உற்று கவனிச்சார். நான் யோசிச்சு பாக்குறேன், அந்த நாட்கள்ல ஆண்டவர் யோசுவாவோடு நேரடியா பேசியிருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஒருவேளை சத்தம் கேட்டிருக்கலாம், யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஆண்டவர் முகமுகமா கூட பேசிருக்கலாம், நமக்கு தெரியல. ஏன்னா பைபிள்ல படிக்கிறோம் மோசையோடு ஆண்டவர் முகமுகமா பேசினாராம், யோசுவா கூட பேசிருக்கலாம். ஆனா ஒண்ணு ஒரு விஷயம் நிச்சயம் தெரியுமா, ஆண்டவருடைய சத்தியத்தை யோசுவா காதுகள்ல கேட்டார். என்ன கேட்டார்னா, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ போற இடமெல்லாம் உன் கூட வர போறேன். பாருங்க, நீங்க காலையில ஸ்கூலுக்கு நடந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க, சூரிய வெளிச்சம் உங்க மேல பட்ட உடனே உங்க நிழல் உங்க கூடவே தானே வருது இல்லையா. அதே போல ஆண்டவர் உங்களோடு கூட வரப்போகிறார், நிழலா தொடர்வாரு. இதை கேட்ட உடனே யோசுவாக்கு கொஞ்சம் உற்சாகம் வந்துச்சு. அப்படியா, என் கூட நீங்க இருக்கிறீங்களா, நிழல் மாதிரி இருக்க போறீங்களா. ஆனா பைபிள்ல நிழல் போடல அந்த இடத்துல, ஆனா நான் உங்களுக்காக விளக்கி காட்டுகிறேன். ஒருவேளை அந்த நேரத்துல யோசுவாக்கு ஒரு புது தெம்பு வந்துச்சு, நிச்சயமா ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரு, நான் போற இடத்துக்கெல்லாம் என் கூட வரப்போறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்ட யோசுவா மனசுல அப்படியே பலன் வந்துச்சு. ஒரு புதிய பலன் வந்த உடனே தைரியசாலியா மாறினாரு. இனிமே நான் கலங்க போறதில்ல, நான் வந்து சோர்வடைய போறதில்ல, உடனே இந்த விஷயத்த போய் என் கூட வந்திருக்கிற அவ்வளவு மக்களுக்கும் சொல்லப்போறேன். எவ்வளவு பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, அவனோட 1000 பேர், 2000 பேர் இல்ல, 1 லட்சம் இல்ல, 2 லட்சம் இல்ல, 10 லட்சம் இல்ல, நான் யோசிச்சு பாக்குறேன் 15 லட்சம், 20 லட்சத்துக்கு மேல நிறைய பேர் வந்திருக்கலாம். அவ்வளவு பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கிட்ட போய் சொன்னாரு, மக்களே தைரியமா இருங்க, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரு, நம்ம போற இடத்துக்கெல்லாம் வர போறாரா, வரீங்களா, போகலாமா, அந்த தேசத்தை பிடிக்கலாமா என்று சொல்லி யோசுவா அந்த மக்களுக்கு சொன்னார். சொன்ன மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு. பரவாயில்ல, நம்ம தலைவர் நமக்கெல்லாம் ஒரு பெரிய உற்சாகம் கொடுத்துக்கிறார், வாங்க புறப்பட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு லட்சக்கணக்கான மக்களும் அந்த ஒரு மனிதர் சொன்ன வார்த்தைய, கடவுளுடைய வார்த்தைய நம்பி அவரை பின்தொடர்ந்து போனாங்க. இன்னைக்கு முதல் நாள் பிபிஎஸ்ல நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரோம், கற்றுக்கொண்டு வர்றோம். அருமையான தம்பி, அருமையான தங்கச்சி, ஒரு விஷயத்த நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீ வீட்டுல தனிமையா இருக்கலாம், ஸ்கூல்ல நீ தனிமையா இருக்கலாம், விளையாடும் பொழுது உன் கூட விளையாடுறதுக்கு ஆள் இல்லையே நீ கலங்கலாம், பரவாயில்ல. ஆனா ஒருவர் உன்னோடு கூட எல்லா நேரத்திலும் இருக்கிறார், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதே ஆண்டவர் யோசுவாவோடு எல்லா நிமிஷத்துல இருந்தாரா, ஒரு செகண்ட் கூட விட்டு விலக மாட்டேன்னு சொன்னார். அதே ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஆண்டினுடைய பொருள் என்ன, ஒருபோதும் தனிமையில் இல்லை. இந்த நம்பிக்கையோடு இந்த வருஷம் பிபிஎஸ்ல ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்கணும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். நாம் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலர் எகிப்திலிருந்து கானான் வரை சென்ற பாதைகளை மேப் மூலமாக பார்க்கலாம். கர்த்தருடைய ஜனங்கள் பூமியினுடைய மையப்பகுதிக்கு அருகேயுள்ள எகிப்து நாட்டிலுள்ள கோசேனிலிருந்து புறப்பட்டு 40 ஆண்டுகள் பிரயாணம் பண்ணினார்கள். அவர்கள் நைல் நதியிலிருந்து செங்கடலை கடந்து திரிகோணப் பகுதியின் முனையில் இருக்கிற சீனாய் வந்தடைகிறார்கள். இந்த சீனாய் மலை ஒரு முக்கியமான நிகழ்வை நமக்கு நினைப்பூட்டுகிறது. இந்த பகுதியில்தான் அவர்கள் கடவுளிடமிருந்து கட்டளைகளை பெற்றுக்கொண்டார்கள். இஸ்ரேலர்கள் அந்த கட்டளைகளின்படி வாழ தீர்மானித்து மீண்டும் வடக்கு நோக்கி பிரயாணம் பண்ணினார்கள். ஆனால் அவர்களால் தொடர்ந்து பயணம் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் சூர் வனாந்தரம் வழியே பிரயாணம் செய்வது மிகவும் கடினமான காரியமாக இருந்தது. எனவே இஸ்ரேலர் வழியை மாற்றி பிரயாணம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஆனால் அங்கு அநேகர் ஆண்டவருக்கு விரோதமாய் பேசினபடியால் அவர்கள் சற்று தாமதிக்கவும் நேர்ந்தது. மீண்டுமாக அவர்கள் சவக்கடலுக்கு வலதுபுறமாக, அதாவது கிழக்கு பக்கத்தில் வந்து சேர்ந்தார்கள். இப்பொழுது அவர்கள் கிழக்கிலிருந்து யோர்தானின் வழியே கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். எனவே
இஸ்ரேலர் சித்திம் என்கிற இடத்தில் வந்து நிற்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே தலைவனாகிய யோசுவா கலக்கமும் எதிர்பார்ப்பும் நிறைந்தவராய் காணப்பட்டார். அன்பான தம்பி தங்கச்சி, இந்த நாள்லையும் யோசுவா கூட கர்த்தர் பேசினதை நான் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம கூட கடவுள் நேரடியாக பேச முடியுமா? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா? நான் இன்னைக்கு ஒரு பொருளை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். எல்லாருமே நீங்கள் பார்த்தது தான் இல்லை, இது பேர் பைபிள். தமிழில் இதை வந்து பரிசுத்த வேதாம்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் இதை தி ஹோலி பைபிள்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இந்த ஆண்டவர் வந்து பைபிள் மூலமாக நம்ம கூட பேச மாட்டார். இதில் இருக்கிற வேத வார்த்தைகளை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட அனுதினமும் பேசுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வேத புஸ்தகத்தின் மூலமாக, அதில் உள்ள வேத வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேச முடியும், ஏசாமி பேச முடியும். இன்னைக்கு நிறைய சத்தத்தை கேட்குறோம்ல, பின்னாடி பைக் சத்தம் கேட்குது, நிறைய ஆடியோ சத்தம் கேட்குது, குயில்கள் இல்லை பறவைகள் பேச அது பேசுகிற சத்தம்லாம் நம்ம கேட்குதுல, பல்வேறு சத்தங்கள் இருக்குது உலகத்தில். அதன் மத்தியில் இந்த கடவுள் பேசுகிறத நம்ம எப்படி கேட்க முடியும்? அதுக்கு தான் இந்த வேத வார்த்தைகள். வேத புஸ்தகத்தை நீ அனுதினமும் வாசிக்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட பேச முடியும். தம்பி தங்கச்சி, என்னைக்காவது ஒரு நாளைக்கு வாசா பேச மாட்டாரா? நிச்சயமாக பேசுவார், ஆனால் அது உனக்கு புரியாது. இன்னைக்கு உங்கள் அப்பாவுடைய வெஹிக்கிள் சவுண்டில் டூ வீலர் சவுண்டு கேட்குதுன்னா எப்படி கேட்கும்? ஹார்ன் அடித்தாலே கண்டுபிடிச்சிருவேல. தெரு முனையில் ஓரமாக வரும்பொழுது எங்கள் அப்பா வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஓடுற, எப்படி? டெய்லி அந்த சத்தத்தை நீ கேட்கறதுனால. அதுபோல் ஆண்டவருடைய சத்தத்தை நீ கேட்கணும்னா டெய்லி இந்த வேத புஸ்தகத்தை நீ முறையாக வாசிக்கணும். நிச்சயமாக யோசுவா கூட பேசின தேவன் உன் கூடையும் பேசுவார். என்ன லோன்லி, என்ன ரொம்ப சோகமாக இருக்கிற? இந்த வருஷம் விபிஎஸ் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்ல அண்ணே. இன்னைக்கு விபிஎஸ் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுனே, ஆனா எனக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கு, கலக்கங்கள் இருக்கு. நான் லோன்லியா ஃபீல் பண்றேனே. லோன்லியா ஃபீல் பண்றியா? அதுக்கு தான் இந்த வருஷம் விபிஎஸ்ல நமக்கு கருப்பொருள் கொடுத்திருக்காங்களே, ஒருபோதும் தனிமேல் இல்லைன்னு சொல்லி. யோசுவா கதையை கேட்டியா? யோசுவா வந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார். நீ கூட ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன்னா அவருடைய பிள்ளையா நீ கூட ஓடலாம், சந்தோஷமா இருக்கலாம். நீ லோன்லியா ஃபீல் பண்ண வேண்டாம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரு தெரியுமா. நாளைக்கு வா, இன்னும் நிறைய இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ணே, நாளைக்கு ஓ விபிஎஸ் இருக்கானே? ஆமா, ஏழு நாள் இருக்குது விபிஎஸ் இல்லீங்களா? நான் நாளைக்கு விபிஎஸ் வந்துருவேன், நீங்களும் வந்துறீங்களா? என்ன பிள்ளைங்களா, லோன்லி நாளைக்கு விபிஎஸ் வர போறாரு, நீங்களும் வருவீங்களா? ஆண்டவருடைய சத்தத்தை நம்மளும் கேட்கலாமா? குட்டி பிள்ளைங்களா, நம்ம இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். அழகாக கண்ணை மூடிக்கிடுங்க, கையை கூப்பிக்குங்க, நம்ம ஜெபிக்கலாம். நல்லா ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாளும் தனிமை இல்லைன்னு சொல்லி எங்களை கற்று தந்திருக்கிறீங்க. நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி. நாங்கள் பயப்படுகிற நேரத்தில், கலங்கி இருக்கிற நேரத்தில் நீர் எங்களோடு கூட இருந்து நடத்துகிறதற்காய், ஆலோசனை தந்து நடத்துகிறதற்காக உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹாய் குட்டி பிள்ளைங்களா, எப்படி இருந்துச்சு ப்ரோக்ராம்? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஆமாம் ஆமாம், நான் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கல்ல. இதோட ப்ரோக்ராம் முடியல. இன்னைக்குரிய நீ பார்த்த காரியங்களை குறித்து நீங்கள் சில ஆக்டிவிட்டி செய்ய போகிறீங்க, செஞ்சு இன்னைக்கு எங்களுக்கு அனுப்ப போகிறீங்க, சரியா? ஓகே, என் கையில் பரிசுத்த வேதாகமம் இருக்குல்ல. ஓகே, இது இந்த ப்ரோக்ராமில் ஒரு இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிம்பிள்ஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு அண்ணன் இதை காட்டியிருப்பாங்க, காட்டி உங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னா, பிகினர், ப்ரைமரி, இன்டர், சீனியர் எல்லா பிள்ளைகளும் நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி ஒரு பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க, சரியா? ஓகே, இது இந்த பரிசுத்த வேதாகமம் செஞ்ச உடனே, இதை ஓப்பன் பண்ண உடனே இதில் வசனங்கள் வருதுல, இன்னைக்குரிய மனப்பாட வசனம், அதை என்ன பண்ண போகிறீங்க, இந்த பைபிளில் இதை விரித்த உடனே இதில் எழுத போகிறீங்க. அந்த மனப்பாட வசனத்தை எழுதின உடனே இதில் டெக்கரேட் பண்ண போகிறீங்க, அழகாக டெக்கரேட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள்
எங்களுக்கு குரூப்பில் அனுப்ப போகிறீங்க, சரியா? ஓகே, இப்படி அனுப்பணும்னு கேட்குறீங்களா? இன்னும் சில ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, அதை சொல்லி முடித்த பிறகு உங்களுக்கு நான் கடைசியில் சொல்கிறேன், சரியா? ஓகே, இது வந்து எல்லா குரூப்பும் செய்யணும். பிகினர், பிரைமரி, ஜூனியர், இன்டர் அண்ட் சீனியர், சரியா? ஓகே, அடுத்தது அடுத்தது இப்போ பிகினர் பிரைமரிக்கு குரிய ஆக்டிவிட்டி, சரியா? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ஒரு நல்ல ஒரு பெரிய சார்ட் எடுத்துங்க. அந்த சார்ட்டில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு அழகான வீடு வரைய போகிறீங்க, சரியா? அந்த வீடு வரைஞ்ச உடனே அந்த வீட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க, இப்போ வீடு அப்படின்னு சொல்லுவாங்க, வீட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க, அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அண்ணா அக்கா எல்லாரும் இருப்பாங்களே, நீ என்ன பண்ணணும் தெரியுமா, அவங்கள அழகாக அந்த வீட்டில் நீ வரையணும். வரைஞ்ச உடனே நீ அந்த வீட்டுக்கு அவங்க அப்பா அம்மா தம்பி தங்கச்சி யார் இருந்தாலும் வரைஞ்ச உடனே நீ அதுக்கு எல்லாத்தையும் வண்ணம் தீட்டணும், சரியா? கலர் அடிக்கணும். கலர் அடித்து ஒரு வேளை பேர் எழுதினாலும் நீ பேர் எழுதலாம், யார் இது அம்மா, இது அப்பா, இது அக்கா, இது அண்ணன் அப்படின்னு நீ பேர் எழுதி என்ன பண்ணணும், அழகாக வண்ணம் தீட்டி நீ என்ன பண்ணணும், எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனுப்பணும். இது யாருக்கு, எந்த குரூப்புக்கு, பிகினர் பிரைமரிக்கு. சரி, அடுத்தது ஜூனியருக்கு, சரியா? ஜூனியர் என்ன பண்ணணும், இதே போல் நீங்களும் ஒரு வீடு நீங்கள் வரையக்கூடாது, நீங்கள் கிராஃப்ட் பண்ணணும் வீட்டை. 3D சொல்லுவாங்களே, 3D மெத்தடில் அப்படியே நீங்கள் பார்க்கும்போது வீடு போலவே இருக்கணும். நீங்கள் கிராஃப்ட் செஞ்சு நீங்கள் அதே போல் அம்மா அப்பா வீட்டில் யாரெல்லாம் உங்கள் உறவினர்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நீ கிராஃப்ட் பண்ணி அந்த உள்ள அந்த வீட்டில் வச்சு நீயும் என்ன பண்ணணும், ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பணும், சரியா? இப்போ ஜூனியர் முடிஞ்சிடுச்சா, அடுத்தது யாருக்கா, இன்டர் சீனியர். இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து நான் ஒன்று சொல்ல போகிறேன். உங்களுக்கு என்ன தெரியுமா, ஆண்டவர் வந்து நீ வேதத்தை வாசித்திருக்கல, நிறைய டெய்லியும் வேதம் வாசிக்கிறல, வேதம் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவார்ல, அப்படி ஆண்டவர் உங்களோடு கூட எந்த சூழ்நிலையில் உங்களோடு இருந்தார் என்பதை உதவி செஞ்சார் உங்களுக்கு, எந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கார் என்பதை என்ன பண்ணணும், நீ ஒரு பேப்பர் எடுத்து கவிதை நடையில் எழுதலாம், இல்லை நீ சாதாரணமாகவே நீ என்ன பண்ணலாம், ஒரு 3 காரியம் 4 காரியம் நீ என்ன பண்ண எழுதலாம், அல்லது அந்த சூழ்நிலையே ஞாபகம் வச்சு இமேஜினேஷன் பண்ணி நீ ஒரு படம் கூட வரையலாம், ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி படம் வரைஞ்சி நீ ஃபோட்டோ காப்பி எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். உங்களுக்கு எந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பணும்னு நாங்கள் சொல்லணும், எங்கள் டிஸ்பிளேயில் அந்தந்த பகுதி ஊழியர்கள், உங்களுக்கு உங்கள் ஊழியர் அண்ணெல்லாம் உங்களோட கூட நிறைய நேரங்களில் உங்கள் சர்ச்சஸ்க்கு உங்களுடைய ஸ்கூல்ஸ்க்கெலாம் வருவாங்க இல்லையா, அவங்க அந்த அண்ணன்மாரங்களுடைய நம்பர் நாங்கள் டிஸ்பிளேயில் காட்டுவோம், அந்த நம்பர் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை எல்லாத்தையும் இன்றைக்கி நீங்கள் அனுப்பி வைக்கணும். இன்றைக்கி அனுப்பி வச்சாதான் அடுத்த நாளுக்குரிய இன்னும் ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும், சரியா? ஓகே, ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. நாளைக்கு இதே போல் இதே நேரத்தில் நீங்கள் வந்து அழகாக வந்து உட்காந்துடணும். உங்களுக்கு ப்ரோக்ராம் ஆன்லைன் விபிஎஸ் 2வது நாள் விபிஎஸ்ஸை இன்னும் வெற்றிகரமாக அழகாக உங்களுக்கு காண்பிக்க போகிறோம். நீங்களும் வந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. என்ன பிள்ளைகளா, ரெடியா? உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் அண்ணன். பாய். பலன் கொண்டு சீடமனதாகிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு, கர்த்தர் என்றும் இருக்கின்றார். பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு, கர்த்தர் என்றும் இருக்கின்றார். Never alone, I'm never alone, தேவன் என்னோடு, தனிமையில் நான் இல்லையே, Yesu ennodu. Never alone, I'm never alone, Devan ennodu, Thanivayil naan illaye, Yesu ennodu. கொண்டு சீடமனதாகிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு, கர்த்தர் என்றும் இருக்கின்றார். பலன் கொண்டு சீடமனதாகிரு, திகையாதே கலங்காதே,
நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு, கர்த்தர் என்றும் இருக்கின்றார். Never alone, I'm never alone. தேவன்